ரொம்ப தெளிவா இருக்கேன் புக் படிச்சதுக்கு அப்புறம். சரி, நீங்க இதுக்கு மத்தவங்க சந்திச்சிருக்கோமோ? சந்திச்சது இல்லையா, நான் வந்து எதாத்தமா ஒரு யூடியூப்ல தான் பாத்துட்டு இருந்த மாதிரி மெடிடேஷன் யோகா எல்லாம் பாத்துட்டு இருந்த போதுதான் உங்களுடைய யூடியூப் வீடியோ வந்துச்சு. அது பார்த்தேன். உன்னோட என்னன்னா, நானும் சட்டக்கல்லூரி படிச்சுட்டு இருக்கேன் சொல்லிட்டு ஏப்ரல் மாசம் வந்து படிச்சேன் புக்கு, வந்து கூகுள்லதான் படிச்சேன், படிச்சேன் ஞான விடுதலை படிச்சேன், எல்லா புக்கும் படிச்சிருக்கேன். ஆன்மீக ரகசியம் எல்லாமே வந்து படிச்சிருக்கேன். இப்ப இதுல என்ன டவுட்னா, இப்ப நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்ங்கறது வந்து ஒரு ஒரு இப்ப நான் ஒரு வழக்கறிஞன்னு வச்சுங்களேன், எனக்கு சம்பந்தமா ஒரு இது வருது, ஒரு ஜட்ஜ் ஆகிற மாதிரியே ஒரு அனுபவம் வந்தாலுமே அத வந்து எப்படி நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடாதுங்கிறது வந்து என்ன மாதிரிங்கய்யா? ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நம்ம சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கூடாது, நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணாதான் படிக்க வந்து தோணும், அது சம்பந்தமா ஒர்க் பண்ண தோணும். அது இப்போ நீங்க வந்து இதுல வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஜட்ஜ் ஆறு கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது. முயற்சி இருக்கிறது புரியுது. ஆமா, இல்ல எந்த மாதிரி நல்ல அனுபவம் வந்தாலுமே அது கொஞ்சம் நான் தான் காரணமா எடுத்துக்கல, அதுக்கு வந்து அந்த அந்த வாழ்க்கைக்கான அடிக்ஷன் நமக்கு மனதளவுல வேணாம், அதுதான் சொல்லவரீங்க. ஆமா, அதாவது மனசளவுல வந்து இப்ப மனதே ரெண்டு பகுதியா இருக்கு. மனதே வந்து புறத்துக்காக செயல்படுற மனசும் இருக்கு, அகத்துக்காக செயல்படுற மனசும் இருக்கு. அகத்துக்காக செயல்படுற மனசு நமக்கு தேவையில்ல, அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விட்டுற வேண்டியதுதான். புறத்துக்காக செயல்படுற மனசை நம்ம வச்சுக்கிட்டதான் செய்யணும். புறத்துக்காக செய்யற வேலைக்காண்டி வர்ற தாட்ஸை வந்து நம்ம பண்ணிக்கலான்றீங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி நமக்கு வர்ற தாட்ஸ் எதுவுமே நம்ம வந்து ஒரு உயர்வாகவும் தாழ்வாகவும் கருத வேணான்றீங்க. ஆமா, கருதான். ஓகேங்க, அகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு, நீங்க போற இடத்துல நிழல் வந்துட்டே இருக்கு. அது இருந்தா இருந்துட்டு மட்டும் தானே விட்டுறீங்க, நிழல் கூட நீங்க சண்டை போட்டு எனக்கு தேவையில்ல நீட்டு சொல்லி அப்புறப்படுத்துறது இல்லல்ல. அந்த மாதிரி அது அன்இம்பார்ட்டண்டா வச்சுக்கிட்டா போதும். இப்ப மனசுல வருது நீங்க இந்த மாதிரி படிக்காம இருக்க வழக்கறிஞர் ஆகணும், நீங்க வந்து படிக்கணும், நிறைய புக்க படிக்கணும்ன்ற மாதிரி வருது. அதை நம்ம எப்படி செயலுக்கு செயலுக்கு தேவைதான், நீங்க அப்படி படிச்சாதானே நீங்க ஒர்க் பண்ணாதானே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு வேண்டியதை நீங்க பிளான் பண்ணதான் செய்யணும், படிக்கதான் செய்யணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. நவம்பர்ல நீங்க லா காலேஜ் வந்து இப்போ சென்னையிலதான் படிக்கீங்களா? இங்க படிக்கீங்க? சென்னையில வந்து நவம்பர்ல கூட அங்க ஒரு முகாம் இருக்கும், மயிலாப்பூர்ல இருக்கும். வழக்கறிஞர் அனுபவங்கிறது அது நம்ம தொழிலுக்காக பண்ணது தானே, நம்ம இதுக்காக சம்பந்தம் இல்ல. அதாவது நம்ம எந்த தொழிலும் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம பண்றதுல ஒரு நியாய தர்மத்தை பார்த்து பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப வந்து நான் வழக்கறிஞர் ஆகுங்கிறது வந்து ஒரு உணர்வு பூர்வமா ஆசைப்பட்ட விஷயம் தான்.
இப்ப நம்ம பிரவாசம் பிரவாகம் ஆனதுக்கப்புறம் அந்த உணர்வுமே வந்து பிரவாகிச்சுங்கிற போது நம்ம அந்த வழக்கறிஞர் உணர்வுன்றது இல்லாம போற மாதிரி இருக்குன்றதப்ப என்ன பண்றது? அப்படி பண்ணக்கூடாது. நீங்க வந்து அதுல வந்து தேவைக்கு எடுத்துக்கணும். புறம் அகம் புறம்னு நீங்க பிரிச்சுக்கணும். நீங்க வாங்க ஒரு முகாம்ல கலந்துடுங்க. இல்லன்னா நீங்க அங்க முகாம் சம்பந்தமா நிறைய அந்த யூடியூப்ல கூட ஞான முகாம் தனியா இருக்கு. அதுல அந்த அகம்னா என்ன புறம்னா என்னங்கறத டீடைல பாத்தீங்கன்னா புறத்துக்கு நீங்க ஆசைப்பட கூட செய்யணும், ஒர்க் உழைக்கணும், எல்லாம் பண்ணணும். நீங்க லட்சியமே வச்சுக்கலாம். லட்சியத்துக்காக நீங்க பாடுபடணும், முயற்சி பண்ணணும், எல்லாமே புறத்துக்கு தேவையானது. அதுல நீங்க வந்து காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வேண்டியதில்லை எல்லாம் அகத்துல மட்டும்தான் வந்து நீங்க எதுவுமே தேவையில்லைன்னு விட்டு வேண்டியதுதான். அது நேச்சுரலா ஏங்கிட்டு போட்டேன்னு விட்டு வேண்டியதுதான். சொல்றேன் இப்ப எந்த இதுமே தேங்கக்கூடாதுன்ற மாதிரி வருதுங்களே. இல்ல அது அகத்துல தானே, அகத்துக்கு தானே புறத்துல வந்து கரெக்டா வேலை ஓடிக்கிட்டு கரெக்டா காலேஜுக்கு போகணும் படிக்கணும்ன்ற வேலையை நடந்துகிட்டு இருக்கு. அகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாழ்க்கை மீதும் நீங்க பற்று கொள்ள கூடாதுன்ற மாதிரி வருதுன்றப்பவே அகத்தை பொறுத்த அளவுல நீங்க பற்று கொண்டாலும் அது போராட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் ஏற்படுது. அந்த மாதிரி மகிழ்ச்சியான அனுபவம் நீடிச்சிருக்கணும்னு நினைச்சோம்னா அதை நீடிக்க வைக்க உங்களால முடியாது. அதனால நம்ம அதே ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்ல. அதனால மனசை நீங்க சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னா அதுவே சுதந்திரமா ஆயிரும். கண்டிப்பா சரிங்க. இப்ப சென்னையில வந்து நவம்பர் மாசம் வைக்கிறீங்களா? நவம்பர் மாசம் நவம்பர் இன்னும் டேட் பங்கு பிக்ஸ் ஆகலானேமா. செகண்ட் சாட்டர்டே சண்டேயா இருக்கும் நினைக்கிறேன். செகண்ட் சாட்டர்டே சண்டேயா இருக்கும். சாட்டர்டே சண்டே தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்ப நான் உங்கள்ட்ட பேசின அனுபவங்கிறதே நான் வந்து ஒரு பெருசா எடுத்துக்கூடாதுன்ற மாதிரிதான் வருது. அந்த மாதிரிங்களா? ஆமா ஆமா ஆமா. எதையுமே வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசு கிடையாது. எல்லாமே வந்துட்டு வந்துட்டு உங்க கடை நேரத்துல போடுது ஓடுறதுங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆமா ஆமா. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, நிஷ்காமிய கர்மாங்கிறது எப்படிங்கய்யா? நிஷ்காமிய கர்மானா இப்ப நீங்க வந்து அங்க புரிஞ்சதுக்கு பிறகு நீங்க எதை பண்ணாலும் நிஷ்காமிய கர்மா தான். ஓகேயா, சரிங்கய்யா. தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்கய்யா. சரிங்க, அப்ப வாப்பா நேரில் பாப்போங்க. சரிங்க.